சமாதானமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். சமாதானமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஐக்கிய ஜபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், மத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். குட் மார்னிங், ப்ரேஸ் த லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். இது ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்கும். வி வில் ஹாவ் திஸ் ஆஸ் கம்யூனியன் சர்வீஸ். ஸோ கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தமாகும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே,
அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை இந்த காலை வேளையிலே விசேஷ விதமாய் ஆசீர்வதிப்பீராக, சந்திப்பீராக. உங்க அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. வெல்கம். கர்த்தருடைய பந்திக்கும் ஆயத்தமாகுங்கள். லிட்டில் லேட்டர் ஆஃப்டர் த வர்ஷிப் வி வில் ஹாவ் திஸ். எங்களுக்கு ஃபிசிக்கல் ஆராதனையில் இட் இஸ் கல்ச்சரல் சண்டே, கலாச்சார ஞாயிறு. ஸோ வி வில் வேர் த தமிழ் கல்ச்சரல் காஸ்டியூம். ஸோ பட் ஆன்லைனில் வி வில் கீப் இட் அஸ் அ ரெகுலர் சர்வீஸ். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். Sister Beula Karthik will lead us in worship today. Thank you, sister. Praise the Lord. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதான இந்த நேரத்துல எல்லா கவலைகளையும் எல்லா கஷ்டங்களையும் மறந்து நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டவரை மாத்திரமே நோக்கி இருக்கட்டும். சேர்ந்து கர்த்தரை கரங்களை தட்டி முழு இருதயம், முழு சிந்தையும், முழு ஆத்மாவும் கைகள் கர்த்தரை ஆராதிக்கட்டும். சரீரம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கட்டும். நாமே சேர்ந்து ஆராதிப்போம். நல்ல பாடல்களை, நல்ல வாய்களை திறந்து பாடி தேவனுடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரத்து கூடிய ஆண்டவர் ஜெபத்தினாலும் அவரை மகிமைப்படுத்துகிறதான நேரம். சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், நித்தமும் அழிவில்லாமையும் அத்தரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் பெருமையும் புகழ்ச்சியும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். ஆமென். அவருக்கு எல்லா மகிமையும் இருப்போம். கரங்களை தட்டி பாடுவோம். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே கரங்களை தட்டி உயர்த்துவோம். ஆமென்.
கீழே
சொல்லி உயர்த்துவோம். ஆமென். அந்த கரங்களை தட்டி பாடுங்க. அந்த கிருபையை உயர்த்துங்க. அவரை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவார். கரங்களை தட்டி கிருபை மேலானதே, கிருபை
நல்ல கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோம். அவரே 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 எல்லாவற்றிற்கும் பாத்திரர், அவரே காரணர், அவர் நமக்கு பலனாய் நமக்கு கோட்டையாய் நிற்கிறவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். அவரை பார்த்து சொல்லுவோமா, என் பலனே, என் துருகமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் அரணும் என் கோட்டையுமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரங்கள் அரணாய் நிற்கிறவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைக்கிறவராய் இருக்கிறார் சகல கிருபை பொருந்திய தேவர். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் நம்மை சீர்படுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை நிலைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். காலை நேரத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்மை சீர்படுத்துகிற தேவன், எல்லா விக்கினங்களுக்கும் தீமைகளுக்கும் நம்மை விளக்கி பாதுகாக்கிறவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்மை ஸ்டேபிளா வைக்கிறவர் அவர் தான். நம்மை பலப்படுத்துகிற தேவன். அதனாலதான் பாடப்போகிறோம், என் பலனே என்று சொல்லி பாடுவோம். என் பலனே, என் துருகமே, நீரே,
நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Praise God. ஜெபிக்கிறதற்காக நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கொஞ்ச நேரம் கர்த்தர் ஆராதனையிலே மகிமைப்பட்டார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்களும் கர்த்தரை உண்மையாய் ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆன்லைனில் ஆராதனையின் பொழுது வேடிக்கை பார்க்கக்கூடாது, சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதில் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரை நாம் ஆராதிக்கணும். ஆமேன். இப்பொழுது கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். அதே போல நான் ஜெபிக்க நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்களும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த வாரம் மணிப்பூரில் கேம்ப் ஒன்று வாலிபர்களுக்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம். We have organized a youth camp for the young people in Kangpokpi district. அந்த முகாமுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். 16 ஈவினிங் ஆரம்பிக்கும், 19 மத்தியானம் முடிவடையும். 3 இரவு கூட்டங்களும் மீதி பகல் வேளைகளிலே ஒரு 5 செஷன்ஸும் இருக்கும். அது போக ரிலீஃப் ஒர்க்கும் முகாம்ஸில் கேம்ப்ஸில் நாங்கள் செய்வதற்காக போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்புக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு விஷன் 2030 இரவு ஜபம் இருக்கும், 9:30 அதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த மணிப்பூர் மாநில பிரயாணத்தை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அங்குள்ளதான காரியங்கள் ஆண்டவரே, பிரச்சனைகள் ஆண்டவரே இன்னமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். கலவரங்கள் அவ்வப்பொழுது வெடிக்கிறதை நாங்கள் பத்திரிகை செய்திகளிலே கேட்கிறோம். ஆண்டவரே, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ற நிலையிலே எதையும் ஆண்டவரே செய்யாமல் ஆண்டவரே காரியங்கள் அப்படியே இழுபறியிலே இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். இரு சாராரும் தங்களுக்கே எல்லா இடங்களும் வேண்டும் என்று ஆண்டவரே ஒரு நியாயமற்ற கோரிக்கையை வைத்து போராடுகிறதை, இருவரும் தங்களை ஷெட்யூல்டு ட்ரைப் ஸ்டேட்டஸில் வைத்து கொள்ள வேண்டும் என்று அரசாங்கத்தினிடத்திலே மல்லு கட்டுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். தேவரீர், இந்த சூழ்நிலையில் ஆவியானவர் எதை செய்ய விரும்புகிறீரோ, in the midst of conflict, Spirit of God, let your purpose prevail, let your agenda prevail, let what you wanted to do to your people, Lord, happen. உம்முடைய ஜனத்திற்குள்ள இருதயங்களுக்குள்ள நடக்க விரும்புகிற காரியங்களை, நீர் எதிர்பார்க்கிற காரியங்களை,
ஆண்டவரே அடிமைத்தன வீட்டிற்குள்ள, ஆண்டவரே அடிமைத்தனத்திற்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அனுப்பினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவர்கள் தங்களுடைய செயல்களை உணர்ந்து கொள்வதற்கு, தங்களுடைய தப்பிதங்களை உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே உபத்திரவப்பட்டதுனாலே நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறது போல, இந்த நாட்களிலே உம்முடைய ஜனமாகிய ஆண்டவரே சபையார் அந்த நார்த் ஈஸ்டில், குறிப்பாக மணிப்பூரில், குறிப்பாக இன்னும் குக்கி இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்ள ஆவியானவர்தாமே உதவி செய்வீராக. துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே நாங்கள் நடத்த போகிற முகாமில் உங்கள் ஆளுகை இருக்க ஜெபிக்கிறோம். எவ்ரி செஷன் ஆண்டவரே நடக்க போகிற ஒவ்வொரு செஷன்லையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிரசன், உம்முடைய கிரியை ஆண்டவரே பலமாயிருக்க நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. வாலிபர்களை ஆவியானவர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிலீஃப் முகாம்களிலே செய்யப்பட வேண்டிய ரிலீஃப் ஒர்க்கை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். லார்ட், ஆல் த ரிலீஃப் ஒர்க் தட் நீட்ஸ் டு பி டன், அதையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். சிறப்பாக செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். அடிப்படை தேவை சரியாக சந்திக்கப்படாத நிலையிலே இருக்கிறதான ஆண்டவரே வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த குளிர்காலத்தில் அவதிப்படுகிறதுனாலே அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, இந்த பிளாங்கெட்ஸை கொடுப்பதற்கு, எங்களால் முடிந்த காரியங்களை செய்வதற்கு போகிறோம். கர்த்தர் எங்கள் கரங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து பாதுகாப்பாக சென்று திரும்பி வர கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்காக விதைத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே கம்பாஷனேட் ஹார்ட்டனை கொடுத்து உதவி செய்வதற்காக ஆட்களை எழுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நன்றி. விஷன் 2030க்காக ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை நடக்கப் போகிற இரவு ஜபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இரவு ஜபத்திலே அநேகர் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட விஷன் 2030க்காக பாரம் கொண்டு ஜெபிக்க நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளைய தினத்தில் எங்களுக்கு லீடர்ஸ் மீட்டிங் இருக்கிறது இன் ஹார்வஸ்ட் சர்ச் இன் சென்னை. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த லீடர்ஸ் மீட்டிங்கில் தேவ ஆவியானவருடைய கிரியை இருக்கும்படி நாம் ஜெபிப்போம். தகப்பனே நாளைக்கு நடக்க போகிற லீடர்ஸ் மீட்டிங் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. எந்த தடைகளும் ஆண்டவரே இல்லாதபடிக்கு வரவேண்டிய பிள்ளைகள் எல்லாரும் வர ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் எல்லாரையும் விட்டு கொடுக்கிறோம். தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் இந்த ஆண்டிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும், வருகிற சீசனில் செய்ய வேண்டிய காரியத்தையும் நாங்கள் பேசும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னமும் என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதை வெளிப்படுத்தி காட்டுவீராக. ஆசீர்வதியும். அதற்கு பிறகு ஸ்ரீலங்காவில் நடக்க போகிற கூட்டங்கள், ஆண்டவரே கான்ஃபரன்சஸ்ஸு அடுத்த வாரத்தில், அதையும் பொறுப்படுத்தி கொள்ளும். பிப்ரவரி மாதம் நடக்க போகிற எல்லா பெரிய பெரிய கூட்டங்களையும், மார்ச் மாதம் நடக்க போகிற கூட்டங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ப்ரோக்ராம்ஸை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஜெபம் கேட்டீர் ஐயா, ஜெயம் தந்தீர் ஐயா. பிரதர் சாம் மோசஸ், தேங்க்யூ.
அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தாவீது சொல்லுகிற ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆமென். அவர் ஜெபம் கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம் ஜெபத்திற்கு பதிலும் தருகிறவருமாய் இருக்கிறார். ஹாலேலூயா. சேர்ந்து பாடலாமா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது புதுராக பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது புதுராக பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. முன்னீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பியுள்ளே, உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பியுள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே.
இன்றும் என்றும் நல்ல ஜபம் கேட்டீரையா, ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே ஆமே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே சொல்லுங்க. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புகழ் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே இன்றும் இன்றும் வல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். முடியும் பொழுது கம்யூனியன் எடுக்கலாம். டுடே வி வில் டேக் கம்யூனியன் அட் தி எண்ட் ஆஃப் தி மெசேஜ். கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தமாக இருக்கிறவர்கள், நீங்கள் ஆயத்தமாக அந்த காரியத்தை வைத்திருந்தால் சந்தோஷம், இல்லாவிட்டாலும் குயிக்காக அதை அரேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்தாலும் ஓகே, அண்ட் ஈவன் இஃப் யூ ஹேவ் a bread piece, it's fine, but பயபக்தியோடு நாம் அதில் கலந்து கொள்வோம். ஆமேன். ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார் என்பதை நினைவு கூறுவதற்காக நாம் செய்கிறோம். இது அடையாள சின்னங்கள் தான், பட் இட் ரெப்ரசன்ட்ஸ் த ரியல் திங். ஆமேன். இப்பவும் கர்த்தருடைய வார்த்தை, இந்த வருடம் நமக்கு இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். பிசாசினாலே வருகிறதான இழப்புகளை ஆண்டவர் நமக்கு மீட்டு கொடுக்கிற ஒரு ஆண்டு, மனிதர்களாலே வந்ததான இழப்புகளை மீட்டு கொடுக்கிற ஆண்டு. நாம தவறு செய்து ஒருவேளை இழந்திருக்கிற காரியங்களாக இருந்தால் நாம் மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல வரலாம். ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களை மீண்டும் புதுப்பித்து மறுசீரமைத்து கொடுப்பார். ஆனால் நாம் மனம் திரும்பணும். நம்முடைய தவறாக இருந்தால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். இப்படி பல நிலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இழந்ததை மீட்டுக்கொள்ளுகிற ஆண்டாகவும், இந்த ஆண்டிலே எதையும் தேவையில்லாமல் இழக்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கவும் நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இதைத்தான் நாங்கள் மணிப்பூரில் உள்ள மக்களுக்கு அழுத்தி அடித்து சொல்லுகிற ஒரு காரியம். நீங்கள் போராடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எப்படி உங்களை வழிநடத்துகிறார் என்ற காரியத்தை கவனியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய பலத்த கிரியை உண்டாக, நியாயம் உண்டாக, நீதி உண்டாக நாம் ஜெபிப்போம். பட் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் மணிப்பூரில் உள்ள மக்களுக்கு நாங்கள் சொல்ல வருகிற செய்தி. இந்த முகாமிலையும் நான் இதை வலியுறுத்தி பேசுவேன். இந்த கண்ணோட்டத்தை அவர்கள் புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். நாமும் இந்த செய்தியை கேட்போம். கண்களை மூடுவோமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இந்த நாளிலே பேசும், இடைபடும். உங்க வசனம் வார்த்தை விடுதலையோடு கறந்து வரட்டும். தாழ்த்துகிறோம். ஸ்பீக் டு அஸ் ஓ காட், வி ப்ரே இன் ஜீசஸ் நேம். ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான செய்தி, வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது அதை தாங்குவதற்கு வேண்டிய பலன், தப்பிக்கொள்ளும்படியான போக்கு. 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, உங்கள் திராணிக்கு மேல் அவர் சோதிப்பது இல்லை. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்குவார். He will also provide a way of escape என்று நாம் வாசிக்கிறோம். பைபிளில் சில இடத்துல தேவன் நம்முடைய கரங்களை யுத்தத்திற்காக பழக்குவிப்பார் என்று வாசிக்கிறோம். The Lord equips us for battle. யுத்தத்திற்காக நம்மை ஆயத்தம் பண்ணுவார், நம்முடைய கரங்களை யுத்தங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவார் என்று நாம் வாசிக்கிறோம். But at times we should also realize that God would tell us, I will fight your battle, you remain silent. சில வேளைகளிலே தேவன் யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இரு என்று அவர் சொல்லுவார். God will say be still, and when God says be still, we should learn to be still and let God fight our battle. பழிவாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில காரியத்தில் ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறதும், யுத்தத்திற்கு போகலாமா வேண்டாமா என்று தாவீது கேட்கிறதும், அதற்கு ஆண்டவர் போ என்று ஒரு முறை, போக வேண்டாம் என்று ஒரு முறை, பதுங்கி பாய் என்று இன்னொரு முறை, இதெல்லாம் சொல்லுகிறதை நாம் பைபிளில் வாசிக்கிறோம். பட் as I said, கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக நான் சொன்னது போல, ஆண்டவர் சில வேளைகளிலே யுத்தம் என்னுடையது என்று சொல்வார். பழிவாங்குதல் எனக்குரியது, நீ இதை உன்னுடைய காரியமாக எடுத்து போராடாதே என்று சொல்வார். பைபிளில் ஒரு 2 சம்பவம், வேர் காட் சேஸ் I will fight your battle. நான் உங்களுடைய யுத்தத்தை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு 2 பேசேஜ். 1 யாத்திராகமம் 14 இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த சம்பவம், மற்றொன்று 2 நாளாகமம் 20 யோசபாத்துக்கு விரோதமாக வந்த 3 விதமான கூட்டத்தார், எப்படி அவர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வந்து அவர்கள் சொற்ப ஜனங்களாக இருக்கிற இந்த யோசபாத்தின் சேனையை, மக்களை அழிக்க வந்தார்கள் என்றும், அந்த நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்ட யோசபாத்து யுத்தமில்லாத ஒரு வெற்றியை, இந்த யுத்தம் என்னுடையது என்று தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொன்னார். யகாசியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் திஸ் பேட்டில் இஸ் மைன் என்று ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய யுத்தம். அதே போல அந்த 2 நாளாகமம் 20 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பட் டுடே வி ஆர் நாட் கோயிங் டு லுக் அட் 2 Chronicles Chapter 20. 2 நாளாகவும் 20 நாம் இந்த செய்தியிலே பார்க்க போவதில்லை. That will be another message by itself. I'm going to talk about Exodus 14. யாத்திராகமம் 14, very very important event in the Old Testament story. புதிய ஏற்பாட்டில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள், அல்லது புதிய ஏற்பாட்டில் எப்படி இயேசு சிலுவையின் அந்த மரணத்தை
ஏற்றுக்கொண்டார், அதன் மூலம் நமக்கு ரட்சிப்பு வருகிறது என்று அதை மையப்படுத்தி புதிய ஏற்பாடு முழுவதும் இருக்கிறதோ, the new testament is around the cross event. Likewise, the old testament is very much centered around the crossing of the Red Sea, when Israel was birthed as a nation. இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவானதான ஒரு வேளை, எகிப்தை விட்டு வெளியிலே வருகிறதான சம்பவம், ஆண்டவர் செங்கடலை கடந்தது ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாகவும், அதற்கு முன்பதாக பஸ்கா அடிக்கப்படுவது இயேசுனுடைய சிலுவை மரணத்திற்கு அடையாளமான ஒரு செயலாகவும் இருக்கிறது. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இவெண்ட். இது பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு சம்பவம். யுத்தம் கர்த்தருடையது என்ற ஃப்ரேஸு ரெண்டு ஸ்டோரிஸில் பைபிளில் நம்ம பார்க்கலாம். அதில் உள்ள ஒரு ஸ்டோரி எக்ஸடஸ் சாப்டர் 14. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கின்ற ஒரு காலம். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வருகிறார். தேர் இஸ் அ கவர்மெண்ட் சேஞ்ச். அந்த அரசு மாற்றம் ஏற்பட்டதினாலே தேவ ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அடிப்படை உரிமை காரியங்கள் பறிபோகிறது. யாத்திராகமம் 2 இறுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேர்ஸ் 23 வசனம் 23, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டினது. There was a crisis. There was a very difficult situation. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வழியாய் தேவ ஜனங்கள் கடந்து போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த நிலையிலே தவிக்கின்ற பொழுது தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். அவர்கள் சத்தம், அந்த முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே வந்து எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு என்று வாசிக்கின்றோம் 24 வசனத்தில். தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அரசு மாற்றம் அல்லது ராஜா மாற்றம், லீடர்ஷிப் மாற்றம் வரும் பொழுது இந்த புதிய ராஜா இவர்களை ஒடுக்குகிறான். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கை ஒடுக்கப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, நம்மை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் நமக்கு கொடுக்கின்ற அழுத்தங்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் வரும் பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிடலாம். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், முறையிடுகிறார்கள், பெருமூச்சு விடுகிறார்கள். கர்த்தர் நினைவு கூர்ந்தார், கேட்டருளினார், நினைத்தருளினார், கண்ணோக்கினார். இது யாத்திராகம் 2 இறுதியில். 3 ஆரம்பத்தில் கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். மோசே எழும்புகிறார். மோசே பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் அவர் அழைக்கும் பொழுது அவர் தன்னுடைய அந்த அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, முடியாது என்று ஆண்டவரிடத்தில் போராடுகிறதும், ஒவ்வொரு கேள்விக்கும் தேவன் ஒரு பதிலை கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தி
அவரை அந்த அழைப்புக்குள் கொண்டு வருகிறதையும் நீங்கள் சில அதிகாரங்களிலே வாசிக்கலாம். அதற்கு பிறகு பார்வோன் முன்பதாக வந்து நிற்கும் பொழுது பார்வோன் அவர்களை விடுவதாக இல்லை, தேவஜனத்தை விடுவதாக இல்லை. அங்கே பல வாதைகள் அனுப்பப்படுகிறது, இதையெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம். ஃபைனலி இறுதியாக தேவஜனத்தை பார்வோன் போக விடுகிறான். So they already had enough of Pharaoh and the oppression of the leadership. தலைமைத்துவத்திலிருந்து வருகிற அழுத்தம், கஷ்டம், பாடுகள், போராட்டம், ஒன்றுக்கு பின்னால் ஒன்று என்று பல பிரச்சனைகள் வந்து 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 எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாத்திராகமம் 2 இருந்து நீங்கள் இந்த செங்கடல் சம்பவம் யாத்திராகம் 14 வரைக்கும் போராட்டம் தான், ஃபைனலாக அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். ஃபைனலி தே ரிசீவ் த பெர்மிஷன் டு மூவ் ஃப்ரம் ஈஜிப்ட் டு த பிளேஸ் வேர் காட் உட் டேக் தெம். தேவன் அவர்களை எந்த இடத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு போகும்படி அவர்களை அவன் அனுப்புகிறான். ஆண்டவருடைய மனிதனாகிய மோசே வழி நடத்துகிறார். முன்னால மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் ஆகிய காரியங்களும் இருக்கிறது, பில்லர் ஆஃப் கிளவுட், பில்லர் ஆஃப் ஃபயர். ஆண்டவருடைய வழி நடத்துதல் மிக தெளிவாக இருக்கிறது. அழைக்கப்பட்ட தேவனுடைய மனிதன் வழி நடத்துகிறார். இவர்கள் அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கின்றோம். இப்பொழுது புறப்பட்டு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். தேவ மனிதனாகிய மோசே வழிநடத்தி கொண்டு வருகிறான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஒரு தேசத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு இப்பொழுது ஒரு தலைவன், அவர்களுக்கு வழிகாட்டியாக மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும். இந்த நிலையில் அவர்கள் வரும் பொழுது அங்கே செங்கடல் முன்பதாக நிற்கிறது. அந்த வழியாகத்தான் தேவன் நடத்துகிறார். இவர்கள் இஷ்டப்படி போக முடியாது. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருக்கிறபடினாலே அங்கே வழி நடத்துதல் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இப்பொழுது செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். தே கம் பிஃபோர் த ரெட் சீ. Although there was another easy route, God allowed them to come through this route. என்று நீங்கள் யாத்திராகம் 13:17-18 நீங்கள் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 13:17-18 வேறு ஒரு வழி ஒன்று இருந்தாலும் அவர்கள் அந்த வழியாய் போனால் அவர்கள் மனம் முறிவடைந்து அவர்கள் திரும்பி விடுவார்கள் என்று ஆண்டவர் கருதி எகிப்திற்கு திரும்பி வந்து விடுவார்கள் என்று ஆண்டவர் கருதி பெலிஸ்தீரின் தேச வழியாய் போகிற ஒரு வழி சமீபமாக இருந்தாலும் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். சரி, இது ஆண்டவருடைய வழி நடத்துதல். ஆனால் இப்போ செங்கடல் முன்பதாக நிற்கிறது. யாத்திராகம் 14 முதல் சில வசனங்களை படித்து பாருங்கள். அவர்கள் செங்கடல் முன்பதாக வந்து கேம்ப் பண்ணுகிறார்கள். இந்த நேரத்தில் பின்னால ஒரு சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்த்தால் எகிப்தின் இராணுவம், பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறான். அந்த நாட்களிலே இஸ்ரவேலின் இராணுவம் தான் தலை சிறந்த இராணுவம். ஈஜிப்ட் ஹேட் தி பெஸ்ட் ஆர்மி இன் தி தென் நோன் வேர்ல்டு. நீங்கள் படித்தால் 6 அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டி கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும், நல்ல கவனிங்க, 600 ஹியூஜ் சேரியட்ஸ், எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும், countless number of other sized chariots, அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். Now
Pharaoh is coming, charging at the people of Israel who have just left Egypt and are in front of the Red Sea. செங்கடலுக்கு முன்பதாக நிற்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திக் கொண்டு பலவிதமான ஆயுதங்களோடும், அதிலே முக்கியமான ஒரு ஆயுதம் அவர்களுக்கு இருந்தது அந்த நாட்களில் ரதங்கள், குதிரைகள். அப்படியே வேகமாக எதிரியினுடைய சேனைக்குள் பாய்ந்து வரும் பெரிய பெரிய சக்கரங்கள் இருக்கும். அந்த சக்கரங்களிலே பெரிய பெரிய கத்திகள் இருக்கும். எதிரியினுடைய சேனைக்குள்ளே அப்படி வரும் பொழுது பீஸ் பீஸாக வெட்டிடும். அப்படிப்பட்டதான ஒரு சேனை உங்களை துரத்தி கொண்டு வருகிறது. நீங்கள் அங்கே இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீர்கள்? கவனியுங்க, இப்படி வருகிறபடியினாலே நீங்கள் வசனம் 11 படித்து பார்த்தால், ஆர் ஈவன் வர்ஸ் 10, அவர்கள் இதை கண்டு மிகவும் பயந்தார்கள். தே ஃபியர்ட் அண்ட் தே ஃபியர்ட் கிரேட்லி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பயப்படுகிற சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை துரத்தி வந்து கொண்டிருக்கிற எதிரிகள், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழுத்துகிறதான சில ஃபோர்ஸஸ், இதெல்லாம் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, சந்திக்கிறதற்கு எதிரியை ஹேண்டில் பண்ணுவதற்கு பலன் இல்லாத சூழ்நிலை. இமேஜின், தி பெஸ்ட் ஆர்மி இஸ் கமிங் அகேன்ஸ்ட் யூ அண்ட் யூ டோன்ட் ஹாவ் எனி வெப்பன்ஸ். உங்களுக்கு எந்த ஆயுதமும் இல்லை. வாழ்க்கையில் சில வேளைகளிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நாம பரிகாரம் தேடிக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும். We will come to a place in life at times when we will not be able to handle the challenges that come our way. நமக்கு எதிராக வருகிற சவால்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாத, பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். Yet it is God who is leading them. தேவன் இவர்களை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நாம சில காரியங்களிலே சிக்கி பிரச்சனைகளுக்குள்ளாக போய் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க இந்த பேசேஜை எடுத்து அதை உங்களுடைய சூழ்நிலைக்கு பொருத்தக்கூடாது. அது உங்களுடைய தப்பினாலே நீங்கள் சந்திக்கிற சில பிரச்சனைகள், அதற்கு நீங்கள் மனம் திரும்பினாலே போதுமானது. யூ ஷுட் பி ஆல் ரைட், யுவர் ப்ராப்ளம்ஸ் கேன் பி ஃபிக்ஸ்ட். பட் தேர் ஆர் டைம்ஸ் வென் காட் வில் லீட் யூ இன் டு சம் சிச்சுவேஷன்ஸ் இன் லைஃப், ப்ராபபிளி டு ஷோ யூ ஹவு பவர்ஃபுல் ஹி இஸ், ஆர் even sometimes to show the enemy how powerful he is. உங்களுக்கு அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை காட்டுவதற்காக இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் ஈவன் சில வேளைகளில் நம்முடைய எதிரிகள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்ற காரியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு சம்டைம்ஸ், சில நேரத்தில் எதிரி அறிந்து கொள்வதற்கு நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் சில வேளைகளிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதிப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூன்று பேர் எரிகிற தீக்குள்ளே அவர்கள் எரியப்பட்டார்கள். நீங்களும் நானும் என்ன யோசிப்போம் தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் ஆண்டவர் காத்து கொள்ள ஏன் அவர் அந்த விதமான ஒரு அப்ரோச் எடுக்கலை? Why God did not allow pathway of escape for the three Hebrew young lads? மூன்று எபிரேய வாலிபர்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்கலையே அங்க? ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து அந்த எரிகிற தீக்குள்ள போடாமலேயே காப்பாற்றி இருக்கலாமே. God could have easily saved them from the fire, but he did not do that. He saved them in the fire. அல்ல கவனிங்க,
அக்கினியில் இருந்து அவர்களை பாதுகாத்திருக்க தேவனால் முடியும். ஆனால் அவர்களை அக்கினியில் இருந்து அவர்களை அவர் காக்கவில்லை, அக்கினியிலே அவர்களை பாதுகாத்தார். அந்த சூழ்நிலை ஏன் தேவன் அனுமதித்தார் என்ற கேள்வியை நீங்கள் சற்று எழுப்பினால், அந்த சூழ்நிலையில் அங்கே ராஜா பொற்சிலையை செய்து வணங்க வேண்டும் என்று சொன்ன ராஜா பார்த்து கொண்டிருக்கிறான். எரிகிற தீக்குள்ளே தூக்கி எறியப்படுகிற இந்த வாலிபர்களை உள்ளுக்குள்ளே விடுதலையாய் உலாவுகிறதையும் இவர்களோடு கூட நாலாவது ஒரு நபர் இருக்கிறதையும் அவன் பார்த்து விட்டான். எத்தனை பேரப்பா போட்ட? 3 பேர் சார். இல்லப்பா, 4 பேரை பார்க்கற. உத்து பார்த்தா 4வது நபர் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிற ஒரு நபர். அப்பொழுது அவர்களை வெளியே வர சொல்லி பார்க்கும் பொழுது, இங்க பாருங்க, அந்த 4வது நபரை யார் பார்த்தது? எதிரி பார்த்தான். சம்டைம்ஸ் நீங்க டிஃபிகல்ட் பாத்தொழியா போகிறதற்கு காரணம், ஆண்டவர் நம்முடைய எதிரிகள் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு அனுமதிப்பார். So relax. He is on the throne. அவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். வாழ்க்கையிலே நெருக்கங்கள் பாடுகள் வரும்பொழுது கர்த்தர் என்னோடு கூட இன்னும் இருக்கிறார். நீங்க தப்பு செய்யலையா? ஆண்டவரோடு சரியா நடக்கிறீங்களா? நீதியாய் நடக்கிறவர்கள் பாடுகள் வழியாய் கடந்து போவார்கள் என்று வேதம் நமக்கு பலமுறை சொல்லித்தரவில்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் பதற வேண்டாம், நீங்கள் பதஷ்டம் அடைய வேண்டாம். ஆண்டவர் அல்ல, இங்கே பயந்தாங்க இவங்க. இவங்க பயந்துட்டாங்க. ரியலா இந்த எகிப்தன் இராணுவம் நம்மை அழித்துவிடும். என்ன சொன்னாங்க தெரியுமா? மோசே கிட்ட, ஏன் எங்களை இங்கே கொண்டு வந்தி, ஏன் இங்கே எங்களை கொண்டு வந்தீர்? எகிப்திலே கல்லறை இல்லைனா எங்களை இங்கே கொண்டு வந்த. இங்கே பாருங்க, எதிரியினுடைய அந்த தொடுதல் கூட இன்னும் இவர்கள் மேலே வரலை. ஆனால் அதுக்கு முன்னாடி செத்துருவோம், இப்போ கல்லறை நமக்கு இல்லையே என்ற பிரச்சனை இவர்களுக்கு வந்துவிட்டது. Fear will make you ஷார்ட் சைட்டட். தரிசனம் போயிடுச்சு. ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? வனாந்திரத்திலே போய் கர்த்தரை ஆராதிக்கணும்னு அழைத்தார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்போ அந்த தரிசனம் எல்லாம் போச்சு. பயம் வந்த உடனே குறுகிய பார்வை. யூ பிகம் செல்ஃபிஷ், யூ பிகம் ஷார்ட் சைட்டட். ஏன் செல்ஃபிஷ்னு சொல்கிறேன்? மோசேயை அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். மோசே மேலே கம்ப்ளைண்ட் அவங்க வச்சிட்டாங்க. மோசையை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன்? இவங்க ஜோமனால தான் மோசையை கர்த்தர் அழைத்தார். ஆனால் இப்போ பாருங்க, குயிக்காக, when people are in fear, they will become selfish. They will blame others. இங்கே சுயநலம் வெளிப்படுகிறது பயத்தினால. இங்கே பயத்தினால தரிசன பார்வை மங்கி விடுகிறது. பிறகு ஸ்டபர்ன் நேச்சர் வெளிப்படும். பிடிவாதம் இல்ல, போயிடலாம். Then you become skeptical. தரிசனம் நிறைவேறுங்கிற அந்த விசுவாசம் போயிடும், சந்தேகம் வர ஆரம்பிக்கும். You become stubborn, you become selfish. You become short-sighted, you become selfish when fear comes. இதுதான் இவர்களுக்கு வந்துருச்சு, பயம், fear. So murmuruk aarambichitaanga. The people of God are murmuring. The Egyptian army is coming behind. Imagine the condition of Moses. மோசேயை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவனுக்கு ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பின் சத்தம் கேட்கிறது, மற்றொரு பக்கம் செங்கடல், அந்த கடலின் அலை சத்தம் கண்டிப்பாக கேட்டிருக்கும், மூன்றாவது எகிப்தின் இராணுவத்தின் ரதங்களின் சத்தம் கேட்கிறது. But praise God,
in the midst of all the other noises and voices, Moses was able to tune his spirit and his ears to the voice of God. மோசே அங்கே எகிப்தின் ராணுவ ரதத்தின் சத்தம் ஒரு பக்கம், ஜனங்கள் முறுமுறுப்பின் ஒரு பக்கம், செங்கடலின் அந்த அலைகளின் சத்தம் இன்னொரு பக்கம், ஒருவேளை காற்று அடித்தால் காற்றின் சத்தம் ஒரு பக்கம் இருந்திருக்கலாம், வேறு என்ன சத்தம் இருந்ததோ தெரியவில்லை. ஆனால் அந்த எல்லா சத்தத்திற்கும் நடுவில் இந்த தேவ மனிதன் தேவ சத்தத்தை கேட்டான் என்பதுதான் அதிலே உள்ள ஒரு விசேஷம். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 12 வசனத்தில், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா. இதெல்லாம் வந்து நாட் ட்ரூ, யூனோ, இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும். சி, யூ நோ வாட் வாஸ் தி அட்டிடியூட் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், வி ஆர் ஹாப்பி டு செட்டில் டவுன் அஸ் ஸ்லேவ்ஸ் தென் மூவ் இன் ஃபேத் டுவர்ட்ஸ் த டெஸ்டினி. ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தில் நான் இப்போ பிரவேசிக்கிறதற்கு சவால்களை சந்தித்து நான் விசுவாசத்தோடு போராடுகிறதை விட இதெல்லாம் வேணாம், பிரச்சனை இல்லாமல் அடிமையாக இருந்துடுறேன். ஐ ராதர் செட்டில் டவுன் ஆஸ் அ ஸ்லேவ் தென் மூவ் ஃபார்வர்ட் இன் ஃபேத். தட் வாஸ் தி ஆட்டிட்யூட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். அப்பொழுது அந்த நெகட்டிவ் மூடு டாமினேட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு வேளையில், அன்சர்டன்டி என்ற காரியம்தான் நேச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்க, வசனம் 13, மோசே சொல்லுகிறான் ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். Why he has to say that? Because they were fearful. He tells them, fear not, பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். What a powerful promise of God in a time of uncertainty and in a time when you thought you are going to die. மரிக்க போகிறேன் என்ற நிலையிலே இருக்கிற பொழுது எவ்வளவு பெரிய விசேஷ ஒரு தேவனுடைய வாக்கு தத்துவம். 14 வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். வாவ், யூ வில் நாட் ஹாவ் டு டூ எனி திங் பீப்புள் ஆஃப் காட், காட் இஸ் கோயிங் டு ஃபைட் திஸ் பேட்டில் ஃபார் அஸ். ஃபியர் நாட், த வேர்ட் ஆஃப் த லார்ட் வாஸ் ஐ வில் ஃபைட் யுவர் பேட்டில். அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய பக்குவத்தில் இந்த லீடர் இருந்தார். விசுவாசிகள் கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, நீங்கள் சில வேளைகளில் பிரச்சனையிலே மூழ்கி இருக்கிற வேளையில் ஆண்டவர் ஒரு தேவ மனிதனை கொண்டு வந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அந்த சூழ்நிலையிலே வந்து சொல்லும் பொழுது அதை பிடித்துக் கொள்ளுங்கள். லீடர்ஸ் லிசன். Sometimes if people are going through difficult situation and at that time if you are able to hear a clear direction from God, feel confident to speak that word into that situation. And the vaarthai dhairyama pesunga. Appozhudhu karthar moseyai nokki, nee enidathil murayidugirathu enna, purappattu pongal endru israel putrarukku sollu. Engitta poradadhinga, எழும்பி புறப்படுங்க, போலாம், யுத்தம் கர்த்தருடையது. நமக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும், செங்கடல் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் செங்கடலை கடந்து போகிறார்கள். கோலை நீட்டின பொழுது மோசே, செங்கடல் ரெண்டாக பிளக்கிறது, செங்கடல் ரெண்டாக பிளக்கிறது. கர்த்தர் சொன்னபடியே செய்தார். If God says it is as good as done. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அது செய்து முடித்ததற்கு சமம்.
புறப்பட்டு போக சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி, மோசஸ், ஸ்ட்ரெச் ஃபோர்த் யுவர் ஹேண்ட், உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இருந்து கேக் வெட்டுற மாதிரி வெட்ட சொல்றாரு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாய் வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். ஒரே இரவிலே கடந்து போனார்கள். 600,000 புருஷர்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா 30,000,000 பேர், 3,000,000 இருப்பாங்க. இவர்கள் ஒரு சின்ன பாதை வழியாய் கடந்து போயிருக்க வாய்ப்பில்லை. ஒரே இரவு கடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே, வசனம் 20, ராம் முழுவதும் அந்த கடல், அந்த ஒதுங்கின கடல், அது மதிலை போல இருந்தது. அது மறுபடியும் வந்து சேரவில்லை. ராம் முழுவதும் ஒரு நைட்டு 12 கிலோமீட்டர் தான், ஓரளவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சு நடக்க முடியும். கண்டிப்பா நீங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்திலேயோ அல்லது பைபிள் ஸ்டோரி பிக்சர்ஸ்ல பாக்குற மாதிரி சின்ன ஒரு நேரோ பார்த்து ஆண்டவர் அங்கே திறக்கவில்லை. 10 பேரா வரிசையில் நின்னாங்கன்னா 190 மைல் தூரம் அவர்கள் நிற்க வேண்டியது இருக்கும் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது. 190 மைல் ஒரே இரவில் அவர்கள் கடக்க முடியாது. Therefore, I believe அந்த செங்கடல் பெரிய அளவில் மைல் கணக்கு பிளந்தது என்று நான் நினைக்கிறேன். It was split wide open for several miles for the people of God to cross over. Hallelujah. முன்பாக சென்று கொண்டிருந்த 19 முன்பாக சென்று கொண்டிருந்த அந்த ஆண்டவர் அவர்களுக்கு வழிநடத்துதலுக்காக கொடுத்த அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். இங்க பாருங்க, முன்பாக நடந்து கொண்டிருந்த தேவ தூதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடலை கடக்கும் பொழுது அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஏன் தெரியுமா? பின்னால எகிப்தன் இராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. பாதுகாப்பு கொடுப்பதற்காக தேவ தூதன் இஸ் ரீபொசிஷனிங் ஹிம்செல்ஃப் நவ். அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் மந்தாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்குகிறது. ஒரு பக்கம் வெளிச்சம், ஒரு பக்கம் இருட்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சம், இந்த பக்கம் எகிப்தின் இராணுவத்துக்கு காரிருள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பின்பாக எல்லா சேனைகளோடு அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். இவங்களும் உள்ள செங்கடலுக்குள்ள வந்தாங்க. ஆண்டவர் வழிவிட்டு அவர்களை தப்ப செய்கிற வேளையில் இவர்களும் உள்ளே வந்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, யார் கலங்கடித்தது? நல்லா கவனிங்க, கர்த்தர் எகிப்தின் இராணுவத்தை கலங்கடித்தார். தேவன் யுத்தம் என்னுடையது என்று சொன்னாரே, அந்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் என்ன செய்கிறார்? அவர்கள் சேனையை கலங்கடிக்கிறார். எப்படி கலங்கடிக்கிறார்? டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, வசனம் 25, அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும். பெரிய பெரிய ரதங்கள், அந்த பெரிய பெரிய சக்கரங்கள், அந்த வீல்ஸ் ஆஃப் த சேரியட்ஸ், அதில் தான் பெரிய பெரிய கத்தி இருக்கும்னு சொன்னேன் தெரியுமா?
எதிரியின் சேனை வழியாய் அவர்கள் ஓட்டிச் செல்லும் பொழுது அந்த குதிரை மிதித்து அந்த வீல் சக்கரம் பட்டு சாகிறவர்களும் உண்டு, கீழே தள்ளப்படுகிறவர்கள் உண்டு, மிதிக்கப்படுகிறவர்கள் உண்டு, ஆனால் சைடில் இருக்கிறவர்கள் வெட்டப்படுவார்கள். அப்படிப்பட்டதான அந்த மைட்டி சேரியட்ஸ் வரும் பொழுது கவனிங்க, 25 யாத்திராகம் 14, அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். யார் பண்ணினார்? கர்த்தர் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இந்த எகிப்தின் இராணுவம், எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். யார் சாட்சி கொடுக்கிறது? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று எதிரி சாட்சி கொடுக்கணும். அது எப்பொழுது வரும் தெரியுமா? நெருக்கமான நேரங்கள், உபத்திரவப்படுகிற நேரங்கள், கஷ்டப்படுகிற நேரங்கள், பாடுபடுகிற நேரங்கள். Are you going through a difficult time in life and you're suffering because you are living righteous life? நீங்க நீதியா வாழுகிறதுனால, நீங்க கிறிஸ்துவுக்காக வாழுகிறதுனால, நீங்க ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்று செயல்படுகிறதுனால உங்களுக்கு ஒரு அழுத்தம், ஒரு நெருக்கம் வருகிறதோ? கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன சொல்கிறார் என்று கேட்டு பாருங்கள். மற்ற நாய்ஸஸும் வாய்ஸஸும் இருக்கிற இடத்துல லேர்ன் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். ஐ வுட் இமேஜின் ஹீ வுட் சே ஆஃபன் டைம்ஸ் இன் சிச்சுவேஷன்ஸ் லைக் தட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், மை சன், மை டாட்டர், என் மகனே, என் மகளே, நான் உன்னுடைய யுத்தத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன், நீ சும்மா இரு என்று அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுகிறதை உணர்ந்தால் அப்படியே அமைதியாகி விடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். What a great encouragement passage. எவ்வளவு அழகா நம்ம என்கரேஜ் பண்ற ஒரு பேசேஜ் இல்லை இது. அது ஒரு மிரக்கலா மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. See what God does and see how he does what he does and see how the enemy is reacting. எதிரி எப்படி பாதிக்கப்படுகிறான் பாருங்கள். தேவன் அற்புதத்தை செய்தார் என்று மட்டும் பார்த்துவிட்டு போய்விடாதீங்க, அதை எப்படி செய்கிறார் என்பதை தியானித்து பாருங்கள். You will take great encouragement from this passage. என்ன சொல்றாங்க தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். நமக்கு விரோதமாக யுத்தம் பண்றாரு கர்த்தர், கர்த்தர் கூட இருக்கிறார் அவங்களோட என்று எகிப்தின் இராணுவம் சொல்லுகிறது. உங்களுக்கு சில வேளைகளில் உபத்திரவம், அப்படிப்பட்டதான ஒரு பாடு, அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கம் வரும் பொழுது யுத்தம் கர்த்தருடையது என்று கர்த்தர் சொல்லிவிட்டால் நீங்கள் அமைதியாய் இருந்து கர்த்தர் செய்கிறதை பாருங்கள். நீங்கள் தப்பே செய்யலை, நீங்க நீதியாய் நடக்கிறீங்க, ஆண்டவர் வழிநடத்தல்படி போய்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு வருகிற எதிர்ப்புகள் உங்களை கொல்லுவதற்கு அல்ல, அது எதிரியை கொல்லுவதற்கு. அந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க. எகிப்தின் இராணுவம் கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டது. The Egyptian army was completely wiped out. ஆனால் செங்கடலுக்கு முன்பதாக இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் சாக போகிறோம் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் இங்கே நம்மளை சாகடிக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. மோசே இவர்களை சாகடிக்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்துட்டான்னு அவங்க நினைச்சாங்க. இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களை சுற்றி போக பண்ணுறது எதுக்கு தெரியுமா? சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஈஸி ரூட் இல்லையே, கடினமான பாதை வழியை ஆண்டவர் நடத்துகிறாரே என்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம். ஆனால் அது உங்களை அழிக்க அல்ல பிரியமானவர்களே, எதிரியை அழிக்க. Sometimes God has to take you through a difficult path. God wants the enemy to know that God is fighting for you. Amen. Hallelujah. Difficult times in life comes for various reasons. Sometimes to teach you a lesson. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சில வேளைகளில் உபத்திரவம் உங்களுக்கு எதற்காக தெரியுமா? யோபுவின் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக.
சில வேளைகள் ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக, சில வேளைகளில் என்னுடைய ஓன் லைஃப்ல நான் பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு, பட் அட் டைம்ஸ் எதிரி சில பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு, தேவனை குறித்து, உங்களை குறித்து, நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, எதிரியை அழிப்பதற்கு என்ற பல காரணத்திற்காக தேவன் பிரச்சனைகளை, சவால் நிறைந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு அனுமதிக்கலாம். I really want you to take encouragement from this story. ரெண்டு இடத்துல கர்த்தர் யுத்தம் என்னுடையது என்று சொன்னார். இப்பொழுது நாம் பார்க்கிறது ஒரு சம்பவம் தான். இன்னொரு செய்தியில் நான் உங்களுக்கு ரெண்டு நாளாகவும் 20 சம்பவத்தை வைத்து பேச போகிறேன். God did not bring you through difficult path to destroy you, my friend. He brought you through a difficult path to destroy your enemy. God did not bring you through the difficult path to show that he is with you. He brought you through the difficult path to show your enemy that he is with you. Amen. But can you position yourself to hearing God's voice like Moses? மோசே போல தேவ சத்தம் கேட்க பழக முடியுமா? பிரியமானவர்களே, நெருக்கமான பாதையில் பயத்திற்கு இடம் கொடுத்துடாதீங்க. சூழ்நிலையை பார்த்தா பயம் வரும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் விசுவாசம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் சூழ்நிலையை பார்த்தார்கள், பயந்து விட்டார்கள். தேவ மனிதனாகிய மோசே ஆண்டவரை பார்த்தான், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டான், விசுவாசத்திலே எழுந்தான். இந்த இடத்துல எதிரியினுடைய இராணுவ ரதம் ஆட ஆரம்பிச்சது. Your enemy's strength will be weakened by your God. எதிரியினுடைய சத்துவம் பலவீனமாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருங்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன் என்று ஒரு இடத்துல வாசிக்கிறோம். அமைதியா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, அதுதான் உங்கள் பலன். ஆமென். பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. வெஞ்சன்ஸ் belongs to the Lord. நீங்கள் ஆண்டவர்கிட்ட விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். Learn to position yourself in his presence and learn to tune into hearing the voice of God and learn to act in faith when he speaks. ஆண்டவருடைய சமூகத்திலே வரவும், அவர் என்ன பேசுகிறார் என்ற வார்த்தையை கேட்கவும், அந்த வார்த்தையின்படி நீங்கள் செயல்படவும் கீழ்ப்படியவும் விட்டு கொடுங்க. And you will see the Lord fight the battle for you and give you a battle-less victory. யுத்தமில்லாத ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Trust it was an encouragement for you. May the Lord bless you. If you are going through a difficult path right now, neengal oru vela kadinamana paadai valiyai neengal thappu seiyama ana neediyai nadakkradanaala aandrude vali nadathudhalen padi neengal pogura velayila ipidi petta prachanaiye sandhikkiravargalaga irundhaal kartar ungalodu kooda irundhu ungalku kaariyathai jeyamaga maatri theruvaaraga indha yathraam 14th adhigaarathile neengal kettadana indha story in padi ungalku aandavar oru saatchiyai kodukattum. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வரட்டும். ஜோமனட்டுமா? ஃபாதர் தேங்க்யூ. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இன்றைக்கு பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தை, இந்த வேத பகுதியை, பழைய ஏற்பாட்டின் ஒரு முக்கியமான சம்பவம், அதிலிருந்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வேர்டை கொடுத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே சில வேளைகளில் பிரச்சனைகள் வழியாக கடந்து போகும் பொழுது ஏன் என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம்.
சில வேளைகளில் அது எங்களுடைய நன்மைக்கென்று நாங்கள் புரிந்து கொள்வது இல்லை. அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கலாம், எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதற்காக இருக்கலாம், அல்லது எதிரிக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு இருக்கலாம் என்ற காரியங்கள் எல்லாம் புரிந்து கொண்டோம். உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்களை கர்த்தர் ஆசீர்வதி, எங்களை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவர் நெருக்கத்தின் பாதையில் இடுக்கமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே நீதி நிமித்தம் ஆண்டவர் நாமத்து நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் உற்சாகம் அடைந்ததற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் சூழ்நிலையில் கர்த்தர் இடைபடுவீராக. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நீங்கள் ஆண்டவர் உங்களை யுத்தத்திற்கு பழக்குவித்தால் யுத்தம் நீங்கள் செய்யலாம். ஆனால் கர்த்தர் சில நேரத்தில் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் என்னுடையது என்று சொல்லுவார். அப்பொழுது நாம் அப்படி இருக்க பழக வேண்டும். செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கிறதற்கு முன்னதாக எகிப்திலே வந்ததான ஒரு அழிவு, அந்த காரியம் எல்லா எகிப்து வீட்டிலையும் மரணம் உண்டாக போகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காக ஒரு பஸ்கா பண்டிகை என்று சொல்லி அங்கே ஒரு இரத்தத்தை சிந்தி ஒரு காளையை அடித்து அதை அந்த இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூச சொன்னார். அதுதான் கர்த்தருடைய பந்தி. உண்மையாக அடிக்கப்பட போகிற இயேசு, அவரால் உண்டாகிற பாதுகாப்பு, அதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் நிழலாக நடந்த சம்பவம். கர்த்தருடைய பந்திக்காக எல்லாரும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் அடையாளமாக உட்கொள்ளுகிறோம். ஒரு பாடல், உள்ளமெல்லாம் உருகுதையோ என்ற ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது சிலுவை தியானத்தை நாம் கொள்ளுவோம். அதற்கு பிறகு கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளலாம். பாஸ்டர் யேசுதாஸ். உத்தமனை நினைக்கையிலே இந்த உலக சரித்திரத்தில் என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் குற்றப்படுத்த முடியும் என்று கேட்ட ஒரே ஒரு நபர் நமது ஆண்டவராகிய இயேசு. அவர் நமக்காய் சிலுவையில் பட்ட பாடுகளை நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் உருகுகிறது. உள்ளம் உருகினால் போதாது, இந்த அளவுக்கு நம்மீது அன்பு வைத்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய நம்ம அர்ப்பணிப்போமா? உள்ளமெல்லாம் உருகுதையோ, ரத்தம் சிந்த வைத்தேனே நான், கர்த்தனே உம் அன்புக்கீடாய் நித்தம் செய்வேனும் சேவையே. ஒரு அர்ப்பணத்தோடு இந்த பாடலை பாடலாம். Thank you, Lord. உருகுதையோ உத்தமனை
கள்ளன் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். அவன் கள்ளன் என்று அவனை ஒதுக்கி தள்ளாமல் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர், அந்த கள்ளனை போல எத்தனையோ குறைகள் இருக்கிற நமது வாழ்க்கையை அவர் ஒதுக்கி தள்ளாமல், மகனே உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று அவர் நம்மையும் ஏற்றுக்கொண்டாரே. இந்த அன்புக்கு நாம் எதை திருப்பி தர முடியும்? இந்த அன்புக்கு ஈடாக நாம் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் உம்மை பறைசாற்றுவேன், இந்த அன்புக்கு ஈடாக நான் உம்மை அறிவித்து என் நன்றியை தெரிவிப்பேன் என்று அர்ப்பணிக்கலாமா? Praise the Lord. Thank you, Pastor Yesudas, for the song. இப்பவும் கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிப்போம். கைகளிலே அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஸ்தோத்திரத்தோடே புசித்து பாடம் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த அப்பத்திற்காக ரசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி. ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பந்திக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாட்கள் ஆபத்தான நாட்கள், பலவிதமான சவால்கள் சபைக்கு விரோதமாக வருகிறதான ஒரு நாட்கள், ஊழியங்களுக்கு விரோதமாக வருகிற நாட்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு மிக மிக அவசியம். ஸோ எப்பொழுதும் ஆண்டவருடைய சிலுவையின் நிழலிலே நாம் இருப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் 91 வாசிக்கிறோம். There is safety in his presence. அவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பு. இப்போவும் இன்னொரு பாடலை பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம் என்ற பாடல். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். இதோ இயேசு வருகிறார். அமேன். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஹல்லேலூயா. அவர் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்க்க அவர் வருகிறார். இந்த பாடலின் வார்த்தைகள் அப்படியே சொல்லுகிறது, இதோ நம் இயேசு ராஜா அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஆனபடினால வேகமாக நாம் செயல்பட வேண்டும். அமேன். அவரை பின்பற்றுகிற சீடர்களாக, அநேகரை நீதிக்குட்படுத்துகிற தேவதாசர்களாக இந்த கடைசி நாட்களிலே எழும்பி நாம் பயன்படுவோம். அவர் பணிக்காக நம்ம ஒன்றாக உழைப்போம். ஆமேன். இயேசு சீக்கிரம் வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்ம தேகத்தை எல்லாம் அவர் பணிக்கு தந்து, கல்வி திறமை பலன் செல்வம் தாளந்து எல்லாவற்றையும் அவர் பணிக்கு அர்ப்பணிப்போம். ஆமென். ராஜாவின் வருகை சமீபம். ராஜாவின் வேலை அவசியம். உழைப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம்.
ஆவியாத்தும் அதேகம் அவர் பணிக்கே இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவியாத்தும் அதேகம் அவர் பணிக்கே இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம் அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம். 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 Thank you, Pastor Albert, for that song. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு மத்தியானம் உள்ள லைவ் ப்ரோக்ராம் மறக்க வேண்டாம். தொடர்ந்து உள்ள டீச்சிங் ஜெபத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். ஜெப வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவோம். ஆமேன். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட காலை ஆராதனையிலே இருந்ததற்காக, இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவர் சிநேகமும் காவலும் வழி நடத்துதலும் நம் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.